Hi friends, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது வந்து நீங்க ஒரு யூடியூபரா இருந்து ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு நிறைய டைம் வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க, பெரிய யூடியூபர்ஸ்லாம் எப்படி வந்து ஏர்ன் பண்றாங்க, எவ்வளவு வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கறத வந்து நிறைய யூடியூப்ல போய் பார்த்துட்டு சேனல்ல வீடியோஸ் போய் பார்த்துட்டு ஏமாந்துருப்பீங்க. ஒரு சில வந்து அவங்களோட ஏர்னிங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். கடைசிக்கு வீடியோ பாருங்க. எந்த ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வெப்சைட் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத வந்து தெரியாம போகலாம். ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சேனலையும் ப்ரொமோட் பண்ண அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிங்க. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாயிரம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு சேனலை ப்ரொமோட் பண்ணிடுறேன். பாயிரம் ஆயிரம் அப்படிங்கிற சேனலில் வந்துட்டு மொழி வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேட்டிவ் நமக்கு வந்துட்டு தெரியக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு மொழி வந்துட்டு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தெரியாது. மித்தாலஜி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இதெல்லாம். ஸோ மறக்காம வந்து அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. இன்ஸ்கிரீனில் வந்து அவங்களோட சேனல் வந்து விசிட் பேஜில் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து வந்துட்டு அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்க, அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. நிறைய சேனலை போய் பார்ப்பீங்க, இது என்னோடய மாத வருமானம் அப்படின்னு போட்டிருப்பாங்க தம்ப்நெயிலில். உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அதை ரிலேட்டடாக. ஸோ நீங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு வெப்சைட் மூலமாக பார்க்குறது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். ஜெனியூனான ஒரு வெப்சைடு, நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். இதுக்கு வந்துட்டு எந்த டூல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிடுறேன். நிறைய டைம் வந்துட்டு எடுக்க விரும்பல அவங்களோட டயத்தை வந்துட்டு. ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபர் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வந்துட்டு ஒரு டீமாக வந்துட்டு தமிழ் யூடியூப் கல்ப்பு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி கரிஸ் அப்படிங்கிற சேனலும் உங்களுக்கு டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சோசியல் பிளேடுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சோசியல் பிளேட் அப்படிங்கிற வெப்சைட் வந்துட்டு வந்துடும். வெப்சைட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறேன். நிறைய சேனலில் போய்ட்டு நீங்கள் போய் ஏமாந்துருப்பீங்க இல்லையா. தமிழ்நாயில் பார்த்துட்டு என்னோடய மாத வருமானம் 100,000 போட்டிருப்பாங்கன்னா உள்ளே போனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட்டு வே அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு, அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இல்லை எதுவுமே லாகின் பண்ணணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் உள்ளே போனால் மட்டும் போதும். உள்ளே போயிட்டு யூடியூப்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. இப்போ பாருங்களேன், கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதில் வந்துட்டு சேனலோட அனலைட்டிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட சேனல் வந்துட்டு எவ்வளோ வியூஸ் பே இருக்குது, எத்தனை ரேங்கில் இருக்குது அப்படிங்கிற வந்துட்டு முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கலாம். செல்வா டெக் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு நான் ஃபஸ்ட் நான் போடுறேன். அந்த சேனல் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சேனல் வந்துட்டு எத்தனை ஒரு ரேங்கில் இருக்குது, யூடியூப்பில் எத்தனை ரேங்க் இருக்குது, டெக்கு கேட்டகரியில் எத்தனை ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா $76 $1.2K வரைக்கும் இருக்குது. ஸோ பாருங்கள் அவங்களோட ஏர்னிங்ஸை. ஸோ நீங்களும் வந்து நல்ல நல்ல கண்டெண்டாக கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட சேனலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இத்தனால புலம்பிக்கிட்டு இருந்துருப்பீங்க, எப்படா வந்துட்டு பார்க்குறது மற்றவங்களோட ஏர்னிங்ஸை வந்துட்டு. ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்குமே அப்படி நினச்சிருப்பீங்க. ஸோ உதாரணத்துக்கு ஒரு சேனலை காமிச்சிட்டே நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் சேனலை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். மதன் கௌரி சேனல் அப்படிங்கிற எந்த எல்லா சேனலும் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களோட சேனல் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். நம்மளோட அனாலிட்டிக்ஸ் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பார்த்தீங்களா, ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட வியூவர்ஸு, அதுக்கப்புறம் கர்வு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் கர்வு அப்படின்னு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு நாளைக்கு வீடியோ போட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடியோ போட்டாங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எவ்வளோ வந்துட்டு ஏர்னிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு க்ளீனாக போட்டுக்கிறாங்க. ஸோ உங்களோட சேனலையும் இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.